I know that many things have happened in this year that is coming to an end. முடிவுக்கு வரப்போகிறதான இந்த வருடத்திலே பல காரியங்கள் நடந்தது என்று எனக்கு தெரியும். Many unpredictable things happened. பல எதிர்பார்க்காத காரியங்கள் நடந்தது. Many things we never thought about happened. பல காரியங்களை நாம் எண்ணவே இல்லை அதுவும் நடந்தது. But one thing is very clear as we heard God's word during the last one. கடந்த ஒரு வருடமாக தேவ வசனத்தை நாம் கேட்டுக்கொண்டிருப்பதிலிருந்து ஒரு காரியம் தெளிவாக இருக்கிறது. The world is heading towards a terrible time. இந்த உலகமானது ஒரு பயங்கரமான நேரத்திற்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. You know, as sin is maturing, அப்படியாக பாவமானது பெருகிக் கொண்டிருக்கிறபடியால், God is preparing this world for His judgment. இந்த உலகத்தை தேவன் தன்னுடைய நியாய தீர்ப்புக்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். But at the same time, God is also preparing His church to fold up this age. இந்த உலகத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தேவன் தன் சபையையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். You know, the church of Jesus Christ will be instrumental to wrap up this age and usher in the kingdom age. இந்த உலகத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் தேவ ராஜ்யத்தை இந்த பூமியிலே கொண்டு வருவதற்காகவும் தேவன் தன்னுடைய சபையை ஒரு கருவியாக பயன்படுத்த போகிறார். Yes. So you know, as I was looking unto the Lord about what is that God wants to speak to us. தேவன் என்ன பேச விரும்புகிறார் என்பதை குறித்து நான் தேவனை தேடிய பொழுது, I am not a prophet. நான் ஒரு தீர்க்கதரிசி அல்ல. Not a prophet. தீர்க்கதரிசியும் புத்திரனும் அல்ல. But I know one thing that you know, there are things that God has spoken about His church that God will do in the coming days. தேவன் தன் சபையை குறித்து சில காரியங்களை செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த காரியம் எனக்கு தெரியும். You know, concerning the church of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சபையை குறித்து பேசியிருக்கிறார். Which is concerning you and அது உங்களையும் என்னையும் குறித்ததாக இருக்கிறது. And so some things God has laid upon my heart. இப்படியாக தேவனின் இருதயத்திலே சில காரியங்களை வைத்திருக்கிறார். You know, and the Lord took me to the book of Isaiah. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகத்திற்கு தேவன் என்னை எடுத்து சென்றார். And before I turned to the scripture in Isaiah, வேதபதியை பார்ப்பதற்கு முன்பாக, I wish to share about the prophet Isaiah himself. தீர்க்கதரிசியான ஏசாயாவை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். Which really encouraged me. அது என்னை உண்மையாக உற்சாகப்படுத்தியது. He is known as the messianic prophet. அவர் மேசியாவினுடைய தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறார். Because he was so thoroughly, you know, saturated with the idea that his nation was to be a messianic nation to the world. இந்த உலகத்திற்கு அவருடைய ராஜ்யமானது மேசியாவின் ராஜ்யமாக வரும் என்பதை யோசனையை குறித்து அவர் மிக அதிகமாக தன்னை ஒப்பு கொடுத்து அதிலே ஆழ்ந்து கரைந்திருந்தார். You know, he was saturated with the thought of God. தேவனுடைய அந்த யோசனையில் தன்னை கரைத்திருந்தார். That his nation is to be a messianic nation. அவருடைய ராஜ்யமானது மேசியாவுடைய ராஜ்யமாக வரும் என்கிற காரியத்தில், and will reflect that to the whole world. மேலும் அது இந்த உலகம் முழுவதும் பிரதிபலிக்கும் என்று அவர், in other words, தன்னை ஒப்புக் கொடுத்திருந்தார். A nation through whom one day a great and wonderful blessing would reach the nations in this world. இந்த உலகத்தின் ராஜ்யங்களுக்கு இந்த ராஜ்யத்தின் மூலமாக ஒரு நாள் மிக அற்புதமான ஆசீர்வாதமும் வாக்குத்தத்தங்களும் வரும் என்பதை அவர் சொல்லியிருந்தார். And he continually dreamt of that and lived in the hope of that all the days of his life. That's something that encouraged him. தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக அந்த கனவிலே அவர் வாழ்ந்திருந்தார். அதை நினைத்து அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருந்தார். He was looking for that great wonderful day when that would come to fulfillment. அந்த அற்புதமான நாளானது எப்பொழுது நிறைவேறும் என்கிற அந்த காரியத்திலே அவள் வாழ்ந்து கொண்டிருந்தார். You know, he was looking forward to that. அதற்காக அவர் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார். And so we see that John the apostle when he wrote his gospel. அப்படியாக அப்போஸ்தலன் யோவானானவர் தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதிய பொழுது, you know, not in his gospel. தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்திலே, John the apostle when he wrote his gospel, யோவான் அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதிய பொழுது, yes, chapter 12 பன்னிரண்டாம் அதிகாரம் and verse 41 we read like this. 41 ஆம் வசனம்,
verse 4:141, these things said Esaias when he saw his glory and spake of him. Esaya avarudaiya magimai kande avare kurithu pesugira bodhu ivargalai sonnar. Esaya avarudaiya magimai kande avare kurithu pesugira bodhu ivargalai sonnan. So one precious thing about Esaya or Isaiah is he saw the glory of Christ. கிறிஸ்துவினுடைய மகிமையை அவர் கண்டார் என்கிற ஒரு அருமையான காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதை குறித்து அவர் பேசினார். That's a beautiful privilege that Isaiah had in his life. தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த அற்புதமான சிலாக்கியத்தை ஏசாயா கொண்டிருந்தார். So that's one thing important. அது மிக முக்கியமான ஒரு காரியமாகும். The prophet himself was saturated with the thoughts of Messiah and the messianic nation that will bring about an effect upon this world. இந்த உலகத்திலே மேசியாவும் மேசியாவின் ராஜ்யமானது உலகத்திலே வந்து பிரதிபலிக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை குறித்து முழுமையாக தன்னை கருத்திருந்தார். Yes, now we would like to turn to the book of Isaiah chapter 52. இப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 52 அதிகாரம். Yes, I didn't mention this scripture last Sunday. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த வேத பகுதியை நான் சொல்லியிருந்தேன். But I didn't know that the Lord will lead me to this scripture once again. மறுபடியுமாக தேவன் இந்த வேத பகுதிக்கு என்னை கொண்டு வருவார் என்று எதிர்பார்க்கவில்லை. I thank God the way the Holy Spirit went to linger on and began to lead me to this chapter. மறுபடியுமாக இந்த வேத பகுதியிலே பரிசுத்த ஆவியானவர் என்னை எடுத்து சென்றதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். You know what we see here in Isaiah 52, let me just give an introduction of what 52 chapter is. ஏசாயா 52வது ஒரு முன்னுரையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். Yes, you know right at the beginning in the aarambathil thana in the vasanathin we see here you know when we turn to chapter 51 in fact melum 51am adhigarathai naam paarkkum bolude if we want to understand chapter 52 we must read chapter 51 52am adhigarathai purindukolvadharku 51am adhigarathai naam puriya vendum we don't have much time tonight namakku adhiga neram illadapadiyal You know, but I would like to turn to chapter 51. 51 adhigaram, Esaya 51. I would like to read one or two verses. Hearken to me, ye that follow after righteousness, ye that seek the Lord, look unto the rock, unto the rock whence ye are hewn, and to the hole of the pit whence ye are digged. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். Look unto Abraham your father and unto Sarah that bare you, for I called him alone and blessed him and increased him. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவளை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். Two individuals இங்க இரண்டு தனிப்பட்ட நபரின் நாமத்தை தேவன் எடுக்கிறார். Just a pair ஒரு ஜோடி just a family ஒரே ஒரு குடும்பம் since for I called him alone and blessed him and increased நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். Now all these things are spoken in the midst of a captivity that God's people have been அப்படியாக தேவ ஜனங்கள் அந்த சிறையறிப்பில் இருந்த பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் பேசப்பட்டது. பேசுகிறார் ஆறுதல் செய்வார் கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் அவர் அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அதன் மனாந்தரத்தை ஏதோனை போலவும் and her desert like the garden of the Lord அதன் அவாந்தரை வெளியே கர்த்தர் தோட்டத்தை போலவும் joy and gladness shall be found there சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணப்படும் thanksgiving and the voice of melody துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் you know and it goes on for want of time I will jump to chapter verse 6 ஆறாம் வசனத்திற்கு நான் நேரக்குறைவினால் செல்கிறேன் yes lift up your eyes to the heavens and look upon the earth beneath For the heaven shall vanish away like smoke, and the earth shall wax old like a garment, and they that dwell therein shall die in like manner. But my salvation shall be forever, and my righteousness shall not be abolished.
உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறிடுங்கள், கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகையைப் போல் ஒளிந்து போகும், பூமி வஸ்திரத்தைப் போல் பலசாய்ப்போம், அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்று போவதில்லை. Yes. Now, in the midst of the sufferings of God's people, தேவ ஜனங்களினுடைய பாடுகளின் மத்தியிலே, Israel's deliverance from sufferings of the captivity is spoken. அந்த சிறையிருப்பிலிருந்து அந்த இஸ்ரவேலினுடைய விடுதலை உண்டாகும் என்று பேசப்பட்டது. You know, and that is God's eternal plan. அது தேவனுடைய நித்திய திட்டமாக இருந்தது. And the precious thing here இங்கு விளையறப்பெற்ற காரியம் என்னவென்றால், this is brought through the life of Abraham. ஆபிரகாமின் வாழ்க்கையின் மூலமாக ஆரம்பித்தது. Of what God did in this man's life. அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்தாரோ. And then finally it is effect in the whole world in verse 6. ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம், இறுதியாக இந்த உலகம் முழுவதையும் அது பாதிக்கிறது. You know, it that the life of God's chosen people is affecting the whole world as we look at verse 6. ஆறாம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அந்த தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களின் வாழ்க்கையின் மூலமாக இந்த உலகம் முழுவதும் பாதிப்படைகிறது நாம் பார்க்கிறோம். You know, so we see God's wondrous work. God called Abraham and he called his wife. தேவனுடைய அற்புதமான கிரியையை பார்க்கிறோம். தேவன் ஆபிரகாமையும் அவனுடைய மனைவியையும் அழைத்தார். And blessed him and increased him. ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார். And then he speaks about Zion. அதற்கப்புறம் சியோனை குறித்து பேசுகிறார். And verse 6 talks about how his salvation is going to fill the earth. ஆறாம் வசனம் சொல்கிறது எப்படியாக அவருடைய இரட்சிப்பானது இந்த உலகத்தை நிரப்ப போகிறது என்று. This is the background of chapter 52. இதுவே 52ஆம் அதிகாரத்தினுடைய பின்னணியாகும். That speaks about God's eternal plan for his chosen people. தேவன் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களினுடைய நித்திய திட்டத்தை இங்கு நாம் பார்க்கிறோம். You know, see, God's salvation began with one family. தேவனுடைய இரட்சிப்பானது ஒரு குடும்பத்திலிருந்து ஆரம்பித்தது என்று பார்க்கிறோம். And through the ages, இத்தனை வருடங்களாக, a redeemed people of endless glory, as we see chapter 51 and verse 6. அதன் மூலமாக 51 6 வாசிக்கிறோம், தேவனால் விடுதலை செய்யப்பட்ட தேவனுடைய அந்த முடிவில்லாத மகிமையை கொண்டிருக்கிற ஜனங்கள், அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, சபையை குறிக்கிறது. Amen. That speaks about the church of Jesus Christ. அது இயேசு கிறிஸ்துவின் சபையை குறிக்கிறது. You know how it began with one family. அது ஒரு குடும்பத்தில் எப்படி ஆரம்பித்தது? Building with one family. ஒரு குடும்பத்தை அவர் கட்டினார். And through the ages. ஆனால் இத்தனை வருடங்களாக, a redeemed people will come to the endless glory of the eternal God. அந்த நித்திய தேவனுடைய நித்திய மகிமைக்கு விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள் வருகிறதை இது குறிக்கிறது. Yes. So Isaiah chapter 52. அப்படியாக ஏசாயா 52ஆம் அதிகாரம் is a song of the day of Zion's triumph. அப்படியாக சியோனுடைய வெற்றியின் நாளினுடைய கீதமாகும். Is a song of the day of Zion's triumph. சியோனுடைய அந்த வெற்றியின் நாளினுடைய கீதமாகும். You know, that's one thing I want to tell. இந்த ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். Isaiah is a song of the day of Zion's triumph. சியோனுடைய வெற்றியின் நாளினுடைய ஜெயகீதமாக ஏசாயா 52 நாம் பார்க்கிறோம். Amen. Amen. It's a song of triumph. அது ஜெயத்தினுடைய கீதம். Song of a day of triumph for God's people, for his church. தன்னுடைய சபையாகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு ஜெயகீதமாக இருக்கிறது. Let's not forget how it begins. ஆனால் அது எப்படி ஆரம்பித்தது என்றே நாம் மறக்க வேண்டாம். It says, "Awake, awake, put on thy strength, O Zion. Put on thy beautiful garments, O Jerusalem, the holy city, for henceforth there shall no more come into thee the uncircumcised and the unclean." எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாக எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. You know, shake thyself from the dust. Arise and sit down, O Jerusalem. Loose thyself from the bands of thy neck, O captive daughter of Zion. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எருசலேமே, வீற்றிரு. சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. For thus saith the Lord, ye have sold yourself for naught, and ye shall be redeemed without money. Hallelujah. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
For thus saith the Lord God, my people went down aforetime into Egypt, sojourned there, and the Assyrians oppressed them without a cause. பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்திற்கு போனார்கள், அசீரியனும் முகாந்தாரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். Now therefore, what have I here, say the Lord, that my people is taken away for naught? They that rule over them make them to howl, say the Lord, and my name continually every day is blasphemed. இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள், அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலற பண்ணுகிறார்கள், நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். Therefore my people shall know my name, therefore they shall know that day that I am he that speak, behold it is I. இதனிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள், இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்தில் அறிவார்கள், இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். How beautiful upon the mountains are the feet of him that bringeth good tidings, that publisheth peace, and bringeth good tidings of God, that publisheth salvation, that saith unto Zion, thy God reigneth. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை I'm getting stirred in my spirit. பிரசித்திப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று we have to disperse by 10 o'clock. சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகருடைய பாதங்கள் thy watchmen shall lift up the voice, with the voice together shall they sing, for they shall see eye to eye when the Lord shall bring again Zion. உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள், ஏனென்றால் கர்த்தர் சியோனை திரும்பி வர பண்ணும் போது அதை கண்ணார காண்பார்கள். Break forth into joy, sing together, ye waste places of Jerusalem, for the Lord hath comforted his people, he hath redeemed Jerusalem. எருசலேமின் பாலான ஸ்தலங்களே, முழங்கி ஏகமாய் கம்பீரித்து பாடுங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டுக் கொண்டார். The Lord hath made bare his holy arm in the eyes of all nations, and all the ends of this earth shall see the salvation of our God. எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த பயத்தை வெளிப்படுத்துவார், பூமியின் எல்லைகளில் உள்ளவர்களுக்கு எல்லாரும் நம்முடைய தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள். Depart ye, depart ye, go ye out from hence, touch no unclean thing, go ye out of the midst of her, be ye clean that bear the vessels of the Lord. புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அது நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். Yes, for ye shall not go out with haste, nor go by flight, for the Lord will go before you, and the God of Israel will be your reward. நீங்கள் தீவிரத்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை, கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவனுக்கு மகிமை. I don't think I need to share anything now. Hallelujah. I think that word is so powerful. இந்த வார்த்தை மிகவும் வல்லமையாக இருக்கிறது. That word is so powerful, and may God speak to us in the coming days. வருகிற நாட்களிலே தேவன் நம்மோடு கூட பேசட்டும். But quickly a few things I would like to underline tonight. ஆனால் இந்த சில காரியங்களை அடிக்கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். During the coming days as the Lord would lead. வருகிற காலங்களிலே நாம் பார்ப்போம். But you know, this song of great triumph of Zion begins with a very strong note which says, awake, awake, put on thy strength, O Zion. இந்த சியோனுடைய ஜெய கீதமானது மிக ஆழமான ஆரம்பத்தில் எழும்புகிறது. எழும்பு, எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். You know, we see here a people who are asleep in a way. ஒரு உறங்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஜனங்களை நாம் இங்கு பார்க்கிறோம். You know, they are in a way asleep because of their captivity. அவர்களுடைய அந்த சிறைப்பிடிப்பின் நிமித்தமாக ஒரு வகையிலே அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். And but the Lord is drawing nigh and telling them, awake. ஆனால் தேவன் அருகாமையில் வந்து சொல்லுகிறார், எழும்பு என்று. Yes. Now there are many things about it which I would leave it for another time. இன்னொரு காலங்களுக்கு இதை நான் வைத்திருக்கிறேன். You know, but here we see ஆனால் you know
you know, here the Lord himself devan thame inge is stirring up God's people to become vigorous. தேவனுடைய ஜனங்கள் பலமாக எழும்ப வேண்டும் என்று அவர் உற்சாகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். Yes. You know, he says, awake. அவர் சொல்கிறார் எழும்பு. You know, people who are to be awake, they are to be God's people. தேவனுடைய ஜனங்கள் எழும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். You know, actually, people who are normally awake should be God's people. In other words, தேவனுடைய ஜனங்களே பொதுவாக எழும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். As we read in the book of Thessalonians, தெசலோனிக்கேயர் நிருபத்திலே வாசிக்கிறோம். He that sleepeth in the night. உறங்குகிறவர்கள் இரவிலே உறங்குவார்கள். Who are we? நாம் யார்? We are the children of the day. நாம் பகலின் புத்திரர்கள். Amen. So the church is supposed to be awake. If anybody that is to be awake in the earth, it is the church. இந்த பூமியிலே விழித்திருக்கிறவர்களாக இருக்கிறவர்கள் யார் என்றால் அது சபையாக தான் இருக்க வேண்டும். இதை குறித்து அதிகமாக சொல்லவில்லை. So if someone is supposed to be awake in the earth, it is the church. இந்த பூமியிலே யாராவது விழித்திருக்கிறவர்களாக இருந்தால் அது சபையாக தான் இருக்க வேண்டும். Children of the day and not of the night. நீங்கள் பகலின் புத்திரர்கள், நீங்கள் இரவின் புத்திரர்கள் அல்ல. Hallelujah. Now that's enough for us. இது நமக்கு போதுமானது. But the Lord says, awake, awake. ஆனால் தேவன் சொல்றார் எழும்பு, எழும்பு. You know, God's people must be stirred up to be vigorous. தேவ ஜனங்கள் their own deliverance. தேவனுடைய ஜனங்கள் தன்னுடைய விடுதலைக்காக பலத்தோடு கூட எழும்ப வேண்டும் என்று தேவன் உற்சாகப்படுத்துகிறார். You know, so here God calls upon them to be awake. தேவன் தன்னுடைய ஜனங்களை எழும்புகிறதற்காக அழைக்கிறார். Put on their strength. மேலும் உன் வல்லமையை தரித்துக்கொள். Yes. To stir themselves. அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்கிறார். And put on your beautiful garments. உன்னுடைய அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். Put on your beautiful truths that God has provided. தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த சத்தியத்தை அணிந்து கொள். You know, your strength is your garment, the truth that you put on. நீங்கள் போட்டிருக்கிற அந்த சத்தியமே உங்களுடைய அலங்கார வஸ்திரம், உங்களுடைய பலனாகும். That is your strength. அதுவே உங்களுடைய பலனாகும். Put on your strength. உங்களுடைய வல்லமையை தரித்துக் கொள்ளுங்கள். Put on your garments. உங்களுடைய அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளுங்கள். Those garments are going to be your strength. அந்த வஸ்திரங்கள் உங்களுடைய பலமாக போகிறது. So the Lord is calling his church, his remnant people. ஆகவே தேவன் தனக்கு மீந்திருக்கிற தன்னுடைய ஜனங்களை அழைக்கிறார். That the captivity is coming to an end. அந்த சிறைப்பிடிப்பானது முடிவுக்கு வரப்போகிறது. Awake from your despondency. உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து எழும்புங்கள். You know, pick up your spirit. உங்களுடைய ஆவிகளை எடுத்துக் கொள்ளுங்கள். Encourage yourself. உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். And encourage one another. ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்துங்கள். With the hope that God is going to restore Zion. தேவனே தேவன் மறுபடியும் நிலைப்படுத்த போகிறார் என்கிற நம்பிக்கையோடு கூட இதை செய்யுங்கள். It's no longer a time to suck, you know, to succumb to things around. நம்மை சுற்றியிருக்கிற காரியங்களினால் அமிழ்ந்து போகிற தேவையில்லை. You know, it's not time to sink under the burdens which have been in our lives. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாரங்களின் கீழாக நாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. It is time to be awake. நாம் எழும்புகிற நேரமாகும். From all our distress. நம்முடைய எல்லா விதமான காரியங்களிலும் இருந்தும். And look above our situation. நம்முடைய சூழ்நிலைக்கு மேலாக நாம் பார்க்க வேண்டும். Look above the captivity. அந்த சிறைப்பிடிப்பிற்கு மேலாக நாம் பார்க்க வேண்டும். Look above those things which have been, you know, trying to pull us down. நம்மை கீழே இருக்கிற காரியங்களுக்கு மேலாக நாம் எழும்ப வேண்டிய நேரம். Look above them. அதற்கு மேலாக பார்க்க வேண்டும். Look into the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு நேராக உள்ளே செல்ல வேண்டும். Look into the providences of God. தேவனுடைய ஏற்பாடுகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். That God has spoken to God's people. தேவ ஜனங்களுக்கு தேவன் பேசிய காரியங்களை பார்க்க வேண்டும். It is time for it to arise in your expectations. உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு நேராக நீங்கள் எழும்ப வேண்டிய நேரமாகும். Expectations of the great promises that God has spoken through his prophets. தன்னுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் பேசிய மிகப்பெரிய தீர்க்கதரிசன வசனங்களுக்கு நேராக நாம் நோக்க வேண்டும். The Lord is saying to his church, arise. தேவன் தன் சபைக்கு சொல்கிறார், எழும்பு. Awake from your dullness. உங்களுடைய அந்த அசதியிலிருந்து எழும்புங்கள். From your sluggishness. உங்களுடைய சோம்பேறித்தனத்திலிருந்து. Yes. For God the restorer. நிலைபெறுக is telling us
awake, it's time. மறுபடியும் நிலைப்படுத்துகிற தேவன் சொல்கிறார், எழும்பு, நேரம் வந்துவிட்டது என்று சொல்கிறார். And then the Lord says in verse 2. மேலும் இரண்டாம் வசனம். The Lord says, shake thyself from the dust. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. Yes. You know, he says in verse 1 and for henceforth there shall no more come unto thee the uncircumcised and unclean. விருத்தசேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஒன்றாம் வசனம். You know, God, as we heard last week, வாரம் கேட்டது போல, God is going to do a great cleansing work in his church, in his people. தன்னுடைய ஜனங்களாகிய தன்னுடைய ஆலயத்திலே தேவன் ஒரு கழுவுதலை கொண்டு வர போகிறார் என்று பார்த்தோம். Yes, and I would like to move on. We will see things more clearly in the coming days, but to just to give an outline of what God is wanting to speak to us. நமக்கு தேவன் என்ன பேச விரும்புகிறார் என்கிற காரியத்தை சொல்கிறேன். Shake thyself from the dust, arise and sit down. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. இரண்டாம் வசனம். Yeah. Verse 2. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. You know, it's time for his church to shake off every dust. You know, everything that she has been wallowing, everything in which she was given herself, and every dust that the serpent has been feeding on. அப்படியாக தன்னுடைய சபையானது தூசியை, எல்லா விதமான தூசியை உதறிவிட்டு எழும்புகிற நேரமாக இருக்கிறது. அவர்கள் இவ்வளவு நாட்களாக இருந்த அந்த தூசியிலிருந்து, சாத்தானவன் கொடுத்த எல்லா தூசியிலும் இருந்து உதறி எழும்புகிற நேரமாக இருக்கிறது. Yes, and sit up. மேலும் வீற்றிருக்க வேண்டும். Jerusalem. எழுந்து உட்கார் என்று சொல்கிறார். You know, when that word sit down, எழுந்து உட்காரு என்று சொல்கிற அந்த வார்த்தை, you know, the picture here of the church is, or Israel is, that Jerusalem is, that she is like a bondage woman. அதனுடைய சித்திரம் என்னவென்றால், அவள் அடிமைப்பட்ட ஒரு ஸ்திரியாக இங்கே இருக்கிறது நாம் பார்க்கிறோம். You know, sitting on the floor. அவள் அந்த தரையிலே உட்கார்ந்திருக்கிறாள். And when it says arise and sit down, it's talking about not just sitting, arising and sitting on the floor, but sitting on the throne. எலும்பி உட்காரு, எலும்பி உட்காரு என்று மறுபடியும் அந்த தரையிலே உட்கார சொல்லவில்லை, மறுபடியும் எலும்பி சிங்காசனத்திலே உட்காரு என்று சொல்கிறார். The picture is that Jerusalem is sitting upon a ground as a prisoner. இந்த எருசலேமானது ஒரு சிறைப்பிடிப்பில் இருந்த சிறியை போல உட்கார்ந்திருக்கிறது. No seat to sit upon. தேவன் சொல்கிறார், no seat to sit upon. அங்கு தேவன் சொல்கிறார், வீற்றிரு என்று. Yes. No exalted throne. அங்கு உயர்த்தப்பட்ட சிங்காசனம் இல்லை. Now I just want to show you a scripture in Isaiah 47 in contrast. இங்கு ஏசாயா 47ஆம் வசனத்திலே, அதிகாரத்திலே வாசிக்கலாம் அதனுடைய வேறுபாடு. It's very interesting. இது மிக பார்ப்பது சுவாரஸ்யமான ஒன்று. And chapter 47 Isaiah and verse 1, come down and sit in the dust, O virgin daughter of Babylon. பாபிலோன் குமாரத்தியாகிய கன்னிகையே, நீ இறங்கி மண்ணிலே உட்காரு. You understand? There's a change of throne coming. இங்க சிங்காசனம் மாறுகிறது. Come down and sit in the dust, O virgin daughter of Babylon. Sit on the ground. பாபிலோன் குமாரத்தியாகிய கன்னிகையே, நீ இறங்கி மண்ணிலே உட்காரு. There is no throne. அங்கே சிங்காசனம் இல்லை. O daughter of the Chaldeans, for thou shall no more be called tender and delicate. கல்தேயரின் குமாரத்தியே, தரையிலே உட்காரு, உனக்கு சிங்காசனம் இல்லை, நீ செருக்குக்காரியும். What's happening is right now. இங்க என்ன நடக்கிறது என்றால், the daughter of Babylon is sitting on the throne. அந்த பாபிலோன் குமாரத்தி சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறாள். And the daughter of Zion is sitting on the throne. அந்த சியோனின் குமாரத்தி தரையிலே மண்ணிலே இருக்கிறாள். Amen. Hallelujah, but the time is ஆனால் coming. நேரம் வருகிறதா இருக்கிறது. O daughter of Babylon, come down and sit on the floor, on the desk. பாபிலோன் குமாரத்தியே, கன்னிகையே, நீ இறங்கி மண்ணிலே உட்காரு. The church will sit upon the throne. அங்கு சபையானது சிங்காசனத்தில் அமரும். That's going to happen. இது நடக்க போகிறது. God is going to judge Babylon. பாபிலோனே தேவன் நியாயம் தீர்க்க போகிறார். That false church that is sitting on its throne and having its gala time, God is going to judge that, and I want to tell you, the church of Jesus Christ will be raised up to the throne. அப்படியே சிங்காசனத்திலே விழுந்து போயிருக்கிற சபையானது இப்பொழுது உட்கார்ந்திருக்கிறது. ஆனால் தேவன் வருகிற நாட்களிலே தன் சபையை உட்கார வைப்பார். அப்படியே சபையானது இப்பொழுது, she will be restored to honor. அவமானத்தில் போய் கொண்டிருக்கிறது. மறுபடியும் தேவன் கனத்திலே உட்கார வைப்பார். Oh, Jerusalem, that has become a matter of laughter. அப்படியாக சிரிப்பிற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. Everyone passing by is hissing and laughing at her, but
She shall become the city of joy again. சியோனை கடந்து செல்கிறவர்கள் நகைப்புக்கு உள்ளாகிறார்கள், உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் இப்பொழுது அது அந்த சந்தோஷம் மறுபடியும் சியோனிலே தேவன் கொண்டு வர போகிறார். Are you strengthened? இதை குறித்து Whatever may come upon this world, I want to tell you, this is the glorious thing God will do about His church. இந்த உலகத்திலே என்ன நடந்தாலும் பரவாயில்லை, ஆனால் இந்த மகிமையின் காரியத்தை தேவன் தன் சபையிலே கொண்டு வர போகிறார். This world is moving towards His judgment. தேவன் தன்னுடைய நியாய தீர்ப்புக்கு நேராக செல்கிறார். But the church is moving towards His her glory. ஆனால் சபையானது அந்த மகிமைக்கு நேராக செல்கிறது. That's one thing we need to understand. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Verse 3. மூன்றாம் வசனம். For thus saith the Lord, You have sold yourself for naught, and you shall be redeemed without money. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். You know, God stirs Himself up here. இங்கே தேவன் தன்னையே அவர் எழுப்புகிறார். And He appears jealous for deliverance of His people. தன்னுடைய ஜனங்களுடைய விடுதலைக்காக பக்தி வைராக்கியத்தை காண்பிக்கிறார். Here we see him pleading with himself the cause of his people. அப்படியாக தன்னை தானே அவர் அங்கு சொல்லுகிறார், இதுவே அவர்களுடைய காரணமாக இருந்தது. He is coming forward to save them. தேவன் அவர்களை விடுதலை செய்ய முன்வருகிறார். For the reasons of his own mercy. அவருடைய சொந்த இரக்கத்தின் நிமித்தமாக. And for his own name's sake. தன்னுடைய நாமத்தின் நிமித்தமாக. So we read here. இங்கே நாம் வாசிக்கிறோம். In verse 4. நாலாம் வசனத்திலே. For thus saith the Lord, ஆண்டவர் சொல்லுகிறார், God, my people went down aforetime into Egypt. பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்திற்கு போனார்கள். So when we look at verse 3 and 4, மூன்று நான்கு வசனங்களை நாம் பார்ப்போம் எனில், God says you will be delivered from your long and painful captivity. உங்களுக்கு நீண்ட காலமாக இருந்த வலி நிறைந்த அந்த சிறையிருப்பில் இருந்து வெளிவருவீர்கள் என்று சொல்கிறார். Without paying any price. விலையின்றி நீங்கள் மீட்கப்படுவீர்கள். Yes. And then he goes on to verse 4. மேலும் நாலாம் வசனம். He says this is what I have done. இதை நான் செய்திருக்கிறேன் என்று சொல்கிறார். A proof of what the Lord has done. அவர் செய்ததற்கு அத்தாட்சியாக சொல்கிறார். And something that he could do again. மறுபடியும் அந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்கிறார். Yes. And I would like to write there. இங்கே நான் சொல்கிறேன். Turn to another translation. இன்னொரு மொழியாக்கத்தை வாசிக்க விரும்புகிறேன். Just a moment. Time is very precious. I would like to read a possible amplified. Yes. Yeah. For thus says the Lord God, my people went down at the first into Egypt to sojourn there. And many years later, Sennacherib, the Assyrian, oppressed them for nothing. Now I delivered you both from Egypt and Assyria. நான் எகிப்தில் இருந்து what then can prevent me from delivering you from Babylon? Amen. நான் எகிப்தில் இருந்தும் so very clear in this version. இந்த வசனத்திலே தெளிவாக இருக்கிறது. Yes. Now I delivered you both from Egypt and Assyria. எகிப்தில் இருந்தும் அசீரியாவில் இருந்தும் நான் உங்களை விடுதலை செய்தேன். Yes. What then can prevent me from delivering you from Babylon? பாபிலோனில் இருந்து விடுதலை செய்வதற்கு என்ன எது தடை செய்யும்? Amen. So the Lord is saying, I am the Lord who delivered my people from Egypt. எகிப்தில் இருந்து வெளியே கொண்டு வந்த தேவன் நானே. I am the one who delivered my people from the Assyrian oppression. அந்த அசீரியனுடைய அந்த முகாந்தாரம் இல்லாமல் ஒடுக்கின போது நானே உங்களை விடுதலை செய்தேன். He says, with the same certainty, with the same ease, I can deliver my people from Babylon. This is what the Lord Devan says. சொல்லுகிறார், அதே நிச்சயத்தோடு கூட, அதே விதமான உத்தரவாதத்தோடு கூட, என்னுடைய ஜனங்களை பாபிலோனில் இருந்து விடுதலை செய்வேன் என்று சொல்லுகிறார். என்ன ஒரு நிச்சயத்தன்மை? I have delivered my people from Egypt. என் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்தேன். I have delivered my people from the oppression of the Assyrians time and time again. அசீரியனுடைய ஒடுக்கத்திலிருந்து மறுபடியும் மறுபடியும் என் ஜனங்களை விடுதலை செய்தேன்.
Yes, he says with the same certainty. அதே வித நித்தியத்தோடு கூட சொல்கிறார். And with the same அதே விதமான எழுதல் தன்மை கூட சொல்கிறார். I can deliver my people from the captivity at Babylon. பாபிலோனுடைய சிறையிருப்பிலிருந்தும் உங்களை விடுதலை செய்வேன் என்று சொல்கிறார். So we see the Lord speaking about the things in the past in the history of God's தேவனுடைய ஜனங்களுடைய வரலாற்றின் கடந்த காலத்தை குறித்து தேவன் பேசுகிறதை பார்க்கிறோம். That God had delivered his people. தேவன் தன்னுடைய ஜனங்களை விடுதலை செய்தார். You know, and that he could now deliver his people from the present captivity. இப்பொழுது இருக்கிற நிகழ்காலத்தின் சிறையிருப்பிலிருந்தும் கூட தேவன் விடுதலை செய்வார் என்று சொல்கிறார். Yes. He has interposed or intervened in the past. கடந்த காலத்திலே அவர் இடைப்பட்டார். And rescued his people. தன்னுடைய ஜனங்களை அவர் விடுதலை செய்தார். And delivered them. அவர்களை காப்பாற்றினார். And I will yet deliver. மேலும் நான் உங்களை விடுதலை செய்வேன் என்று சொல்கிறார். So this is the assurance, brothers and sisters. இதுவே நிச்சய தன்மை தேவ ஜனங்களே. That God had done it in the past. கடந்த காலத்திலே தேவன் இதை செய்திருக்கிறார். And God will do that again in his church and restore Zion to her glory. அப்படியாக தேவன் மறுபடியும் இதை செய்து சியோனை அதனுடைய மகிமைக்கு மறுபடியும் கொண்டு வருவார். Yes. You know, and then let's just read verse 6. ஆறாம் வசனம். Therefore my people shall know my name. Therefore they shall know in that day that I am he that doth speak. Behold, it is I. இதனிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள். இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்தில் அறிவார்கள். இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். You know, because my name is blasphemed. என்னுடைய நாமமானது தூஷிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. Therefore I will arise. ஆகையால் நான் எழும்புவேன். And my people shall know my name. என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள். That my name is Jehovah. என்னுடைய நாமம் யெகோவா என்று அறிவார்கள். Yes, that's what it இதன் அர்த்தம் இதுவே. Behold, it is I. நானே என்று அறியுங்கள். Amen. And you know that it is I am that I am. That's what God said unto Moses when he brought deliverance to God's people from Egypt. மோசேயானவர் எகிப்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை விடுதலை செய்யப்பொழுது தேவன் தன்னுடைய நாமத்தை நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தினார். You know, and that's what precisely it is. Behold, it is I. நானே என்று அறியுங்கள் என்று வெளிப்படையாக சொல்கிறார். You know, I am that I am. நான் இருக்கிறவராக இருக்கிறேன். That brought deliverance to my people from Egypt. எகிப்திலிருந்து விடுதலை செய்த தேவன் நானே. God will do something to vindicate his own honor. தேவன் தன்னுடைய நாமத்தை அவர் something for his own great name. தன்னுடைய நாமத்திற்காக சில பெரிய காரியங்களை செய்கிறார். Church of Jesus Christ realize this that God will do that for his own name's sake. இயேசு கிறிஸ்துவின் சபையே தேவன் தன்னுடைய நாமத்திற்காக இதை நிச்சயமாக செய்வார் என்பதை அறிந்து கொள். People who almost lost the knowledge of God. தேவனுடைய அறிவை ஒரு வகையாக இழந்து விட்ட ஜனங்களுக்கு you know almost lost the knowledge of God தேவனுடைய நாமத்தின் அறிவை ஒரு வழியாக இழந்து விட்ட ஜனங்கள் அவர்களுக்கு விடுதலை தருவார் என்று சொல்கிறார். Because of his covenant he made with Abraham. ஆபிரகாமோடு கூட அவர் செய்த உடன்படிக்கையின் நிமித்தமாக. And I want to tell you brothers and sisters God is a God of covenants and promises. தேவனுடைய he will fulfill his word. தேவன் உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறார். தேவன் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். He began with Abraham and Sarah. அவர் ஆபிரகாமையும் சாராளையும் அழைத்தார். And through the ages he raised up a people. இத்தனை காலங்களாக அவர் தன் ஜனங்களை எழுப்பினார். And the glory of the Lord shall fill the earth through a chosen generation a chosen people. அப்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களின் மூலமாக தேவனுடைய மகிமையானது இந்த பூமியை நிரப்பும். Now that is what God for his own name's sake he will do. இப்படியாக தன்னுடைய நாமத்தின் நிமித்தமாக இதை செய்வார். You know so and therefore the Lord says they shall know that God's providence governs this ஏற்பாடானது இந்த பூமியை ஆளுகை செய்யும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். You know the providence of God is still governing this world despite every effort of தேவனுடைய ஏற்பாடானது இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் இன்னும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது என்பதை அறியுங்கள். He will speak deliverance for his தன்னுடைய ஜனங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுவார். By his தன்னுடைய வார்த்தையினால் which is his power அது அவருடைய வல்லமையாக இருக்கிறது. The word he speaks அவர் பேசுகிற வசனம் will bring deliverance to them அவர்களுக்கு விடுதலையை கொண்டு வரும். By the word வார்த்தையினால் of his power தன்னுடைய வல்லமையினால்
he will bring a great deliverance to God's people from the captivity. சிறைப்பட்டிருக்கிற தேவ ஜனங்களுக்கு விடுதலை அவர் கொண்டு வருவார். As we know, he spoke. அவர் பேசினார். And it was done in the beginning. ஆரம்பத்திலே அது நடந்தது. He spoke and it was done. ஆதியிலே அது நடந்தது. And so he will speak and it shall be done. அப்படியாகவே அவர் பேச போகிறார், அது நடக்கும். And I want to tell you, brothers and sisters, these are not make believes. This is God's word, and God is taking it to the history to show he has done it and he will do that again in his people. இது எதை உங்களை நம்ப வைக்கிறதற்காக நான் சொல்லவில்லை. தேவன் இதை செய்திருக்கிறார். தேவன் வரலாற்றை நம்மை காண்பித்துக் கொடுக்கிறார். அதேபடியாக மறுபடியும் செய்வார். ஏழாம் வசனம். Before our time is over. How beautiful upon the mountains are the feet of him that bringeth good tidings. See your that publisheth peace, that bringeth good tidings of good, that publisheth salvation. Un devan rajarigam saith unto Zion, thy God reigneth. Un devan rajarigam pannigirar endru Sionukku solugira suvisheshakanude paadangal malaigalin mel evvalavu alagai irukkindana. How beautiful upon the mountains are the feet of them. அவருடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. That bringeth good tidings. சுவிசேஷத்தினுடைய பாதங்கள். How beautiful are the feet. அவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. You know, their feet has been dusty. அவருடைய பாதங்கள் தூசியாய் இருந்தது. Their feet have been wearied. அவருடைய பாதங்கள் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறது. But the Lord says that the feet is beautiful. ஆனால் தேவன் சொல்கிறார், அவருடைய பாதங்கள் அழகாக இருக்கின்றன. How beautiful upon the mountains are the feet of him. சுவிசேஷத்தினுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. இந்த மனிதர்கள் who have been taking this good news. இந்த சுவிசேஷத்தை எடுத்து செல்கிறவர்கள் they have been running from mountain to mountain, from hill to hill. அவர்கள் பர்வதத்திலிருந்து ஒரு பர்வதத்திற்கும் மேடுகளிலிருந்து இன்னொரு மேடுக்கும் செல்கிறார்கள். No one wants to hear. அவர்களை கேட்பதற்கு யாரும் இல்லை. But a time is coming. ஆனால் நேரம் வருகிறது. People begin to long to hear the true word. தேவனுடைய உண்மையான வசனத்தை கேட்க தேவனுடைய பிள்ளைகள் வாஞ்சியாய் இருப்பார்கள். There are people who are longing to hear God's true word. தேவனுடைய time is up. தேவனுடைய உண்மையான வசனத்தை கேட்கிறவர்கள் கேட்பார்கள். அந்த நேரம் வருகிறது. They're tired of the captivity of Babylonian system. அந்த பாபிலோனுடைய அந்த சிறைப்பட்ட அந்த காரியங்களிலிருந்து அவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள். அதிலே அவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள். அப்படியாக அந்த சந்தோஷமான செய்தியை கேட்க விரும்புகிறார்கள். That stereotype thing into which they have been all these years. இவ்வளவு காலங்களாக அவர்கள் கேட்ட தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அதே காரியத்திலிருந்து ஒரு விடுதலை வர போகிறது. Hallelujah. Hallelujah. These men had a message. அவர்களுக்கு ஒரு செய்தி இருந்தது. But nobody was willing to hear. அதை கேட்பதற்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. But now those feet, that dusty feet and that tired, weak and you know feet are becoming you know precious. ஆனால் இப்பொழுது அந்த தூசி நிறைந்த பாதமானது இப்பொழுது தேவனுடைய பார்வையில் அழகாக இருக்கிறது. You know why? ஏனென்றால் they are declaring salvation. அவர்கள் இரட்சிப்பை பிரசித்தப்படுத்துகிறார்கள். They are declaring the full salvation. அவர்கள் முழு இரட்சிப்பை பிரசித்தப்படுத்துகிறார்கள். They are declaring the great salvation. அவர்கள் பெரிய இரட்சிப்பை சொல்கிறார்கள். And what is that salvation? அந்த இரட்சிப்பு என்ன? God reigns. தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார். It is not that God saves you. தேவன் உங்களை இரட்சிக்கிறார் என்பதல்ல. But the message in Zion is that God is reigning. He is the king over all. சியோன் மலையிலே செய்தி என்னவென்றால் உங்களுடைய ராஜாவாக தேவன் இப்பொழுது ராஜரிகம் பண்ணுகிறார். What is the glad tidings? அதுவே சந்தோஷமான செய்தி. That is the full salvation. அதுவே முழுமையான இரட்சிப்பு. The glad tidings is that thy God reigns. உன்னுடைய தேவன் ராஜரிகம் செய்கிறார். அதுவே சந்தோஷமான செய்தி. The glad tidings is that he is the king. அவர் ராஜா என்பதே செய்தி. And he reigns now. அவர் இப்பொழுது ராஜ்யம் செய்கிறார். He is on the throne now. இப்பொழுது அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். Hallelujah. அதுவே நற்செய்தி. People would long to hear that message. அந்த நற்செய்தியை கேட்பதற்கு தேவ ஜனங்கள் காத்திருப்பார்கள். People who want to come out of their captivity. அந்த அவளுடைய அந்த long for the fulfillment of his word. அவருடைய வசனத்தினுடைய நிறைவேற்றத்திற்கு காத்திருப்பார்கள். Amen.
Are you encouraged? உற்சாகப்படுகிறீர்களா? God is going to lead his church. தேவன் தன் சபையை வழிநடத்தப் போகிறார். Regardless of whatever happens in the earth. இந்த பூமியில் என்ன நடந்தாலும் பரவாயில்லை. The church will move on to glorious things that God has spoken about her. தேவன் அவளை குறித்து சொல்லியிருக்கிறதான தன் சபையை குறித்து சொல்லியிருக்கிறதான மகிமையின் காரியங்களுக்கு கடந்து செல்லும். And what does that really mean? அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? We are going to come out of our captivity. நாம் நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளிவர போகிறோம் என்பதாகும். Amen. We are going to shake our dust off. நம்முடைய தூசியை உதறிவிட்டு எழும்ப போகிறோம். We are going to arise. நாம் எழும்ப போகிறோம். Amen. God is going to do yet a new work in his chosen people. தன்னால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஜனங்களிலே மேலும் ஒரு கிரியை தேவன் செய்ய போகிறார். Let's enter into this new year with a glorious hope of God's glorious working in his glorious people. தன்னுடைய மகிமையின் ஜனங்களிலே தன்னுடைய மகிமையின் கிரியை தன்னுடைய மகிமையின் வார்த்தையினால் செய்ய போகிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். Yes, now let's just turn to verse 8. எட்டாம் வசனம். Thy watchmen shall lift up the voice, with a voice together shall they sing, for they shall see eye to eye when the Lord shall bring again Zion. உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும். அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சியோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். The watchmen shall lift up the voice. உன்னுடைய ஜாமக்காரர்கள் கம்பீரிப்பார்கள். சத்தம் கேட்கப்படும். With the voice together. அவர்கள் ஏகமாய் கம்பீரிப்பார்கள். You know why these watchmen are rejoicing? ஏன் அந்த ஜாமக்காரர்கள் கம்பீரிக்கிறார்கள்? There is a rejoicing here. அங்கு ஒரு சந்தோஷ சத்தம். As we read the next verse, we see that more clearly. அதை அடுத்த வசனத்திலே தெளிவாக பார்க்கலாம். The watchmen shall lift up. அந்த ஜாமக்காரர்கள் கம்பீரிக்கிறார்கள். With a voice together they shall sing. அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் பாடுகிறார்கள். You know the reason. அதன் காரணம் என்னவென்றால், the Lord is illuminating their eyes to behold what the Lord is about to do in his people. தன்னுடைய ஜனங்களிலே தேவன் என்ன காரியம் செய்ய போகிறாரோ அதை குறித்து அவர்கள் ஒரு பிரகாசத்தினால் பார்க்க போகிறார்கள். As we read in Habakkuk chapter 2, ஆபகூக் இரண்டாம் அதிகாரம், the watchmen stand upon their watch. அந்த ஜாமக்காரன் தன் watch tower. ஜாமக்காரன் தன் நிலையிலே நிற்கிறான். Waiting to get an answer from God. தேவனிடத்திலிருந்து பதிலை பெறும்படியாக நிற்கிறான். You know, so we see the watchmen on the tower. அங்கே ஜாமக்காரன் நடு they begin to see things from far. அங்கே அவன் தன் நிலையிலே நின்று தேவனிடத்திலிருந்து பார்க்கிறான். They also keep their watch in prayer. அவன் ஜெபத்திலே நேரத்தை செலவிடுகிறான். They are the first one to see, they are the first ones to hear. அவர்களே முதலில் பார்ப்பார்கள், அவர்களே முதலில் கேட்பார்கள். Yes, and then they seek the Lord. அதற்கப்புறமாக in the light of that. அந்த வெளிச்சத்திலே தேவனை தேடுவார்கள். Yes. They are very persistent. அவர்கள் தொடர்ச்சியாக அதை செய்கிறார்கள். In seeking the Lord for an answer. அந்த ஒரு பதிலுக்காக தேவனிடத்திலிருந்து தொடர்ச்சியாக தேடுகிறார்கள். They are thrilled in their hearts. அவருடைய இதயத்திலே உற்சாகப்படுகிறார்கள். Because they see from far. ஏனென்றால் அவர்கள் தூரத்திலே காரியத்தை பார்க்கிறார்கள். They hear from far. அவர்கள் தூரத்திலிருந்து கேட்கிறார்கள். And they are able to seek the Lord. அவர்கள் தேவனை அவர்களால் தேட முடிகிறது. And they receive the answer from the அவர்கள் தேவனிடத்திலிருந்து பதிலை பெறுகிறார்கள். So the watchmen are really rejoicing here. It says break forth into joy. அங்கு அவர் சொல்கிறார், அவர்கள் ஜாமக்காரர்கள் தேவனை தேடி ஏகமாய் கம்பீரிக்கிறார்கள் என்று. Yes, they come into a great joy because God is answering their prayer in the light of what they saw. அவர்கள் பார்த்த காரியத்தின் வெளிச்சத்திலே தேவன் பதில் கொடுக்கிறார். ஆகையால் அவர்கள் கம்பீரிக்கிறார்கள். Hallelujah. Amen. These are things God is going to do, brothers. இந்த காரியங்களை தேவன் செய்ய போகிறார் தேவ ஜனங்களே. God will have his watch. தேவன் தன்னுடைய ஜாமக்காரர்களை கொண்டிருப்பார். Men who will be prepared. ஆயத்தப்பட்ட ஜனங்கள். To see things. காரியங்களை பார்க்கிறவர்கள். To warn things. காரியங்களை எச்சரிக்கிறவர்கள். To blow the trumpet in Zion. சியோனிலே எக்காலம் ஊதுகிற ஜாமக்காரர்கள். In order to tell the people of God. தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிறவர்கள். And also a people who will stand in their watch. தங்களுடைய நிலையிலே தரித்திருக்கிற ஜாமக்காரர்கள். And receive things from God. தேவனுடைய கரத்திலிருந்து காரியங்களை பெறுகிறவர்கள். And the thing is that the beautiful thing here is it says here in verse 8, for they shall see eye to eye. அவர்கள் கண்ணார காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Yes, they shall see eye to அவர்கள் eye. Yes.
they shall see eye to eye. அவர்கள் கண்ணார காண்பார்கள். You know when he says eye to eye, கண்கள் சந்திக்கிறது என்று சொல்லும் பொழுது it means face to face. அது முகமுகமாய் பார்ப்போம் என்று அர்த்தம். Yes or no? It means face to face. அது முகமுகமாய் பார்ப்பார்கள் என்று அர்த்தம். Yes. A God who was hidden all this time. இவ்வளவு நாட்களாக மறைந்திருந்த ஒரு தேவன். In the times of captivity. சிறையிருப்பின் நாட்களிலே. You know, a cloud had covered his face. அவருடைய முகத்தை ஒரு மேகம் மறைத்திருந்தது. You know, during the time of captivity, the face of God was covered by a cloud. சிறையிருப்பின் நாட்களிலே தேவனுடைய முகத்தை ஒரு மேகம் மறைத்திருந்தது. That dark clouds have now disappeared. அந்த கருமேகங்கள் இப்பொழுது போய்விட்டன. Hallelujah. Amen. Amen. They shall see Zion's king face to face. சியோனின் ராஜாவை அவர்கள் முகமுகமாய் பார்ப்பார்கள். Amen. They shall behold the king of glory, the king of Zion face to face. மகிமையின் ராஜா அந்த சியோனின் ராஜாவை அவர்கள் முகமுகமாய் பார்ப்பார்கள். Hallelujah. What did John say? என்ன யோவான் சொல்கிறார்? The word was made flesh. அந்த வார்த்தை மாம்சமாகி and dwelt among நமக்குள்ளாக வாசம் செய்தது. And we beheld his glory. அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம். Amen. We beheld his glory. அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம். And then in his epistle he says, நிருபத்திலே மேலும் சொல்கிறார், that which we saw we declare unto you. நாங்கள் பார்த்ததை நான் உங்களுக்கு அறிவிக்கிறோம். Amen. I want to tell you, God is going to raise up such watchmen in the coming days who will stand up in the gap and help the church of Jesus Christ. In the naatkalile Yesu Kristuvinudaiya sabaiyikku உதவி செய்கிற ஜாமக்காரர்கள் சபைக்கு நேராக இடைவெளியில் நிற்கிற ஜாமக்காரர்களை தேவன் எழுப்ப போகிறார் என்று சொல்கிறேன். நான் வைத்திருக்கிற நம்பிக்கையினால் நான் இதை பேசுகிறேன். இதனுடைய நிறைவேற்றத்தை நான் எவ்வளவாக பார்ப்பேன் என்று எனக்கு தெரியாது. Who is going to stop me from living in that? இந்த நம்பிக்கையினால் நான் வாழ்கிறதை யார் என்னை தடை செய்ய முடியும்? You know, maybe the enemy will try to stop me. And the எதிரியானவன் இதை தடை செய்ய முயற்சிக்கலாம். But I live in that hope. That's why I was encouraged by the life of Isaiah. ஆகவே இயேசுவினுடைய வாழ்க்கையின் மூலமாக நான் உற்சாகப்பட்டேன் என்று சொன்னேன். He was saturated with that thought of the Messiah. அந்த மேசியாவினுடைய அந்த யோசனையினால் அவர் நினைவினால் அவர் கரைந்திருந்தார். He saw his glory and spoke of it. We read in the book of John. யோவானிலே வாசித்தோம் அந்த மகிமையை கண்டு அதை பேசினார் என்று. You know, so God will raise up his watchmen. தேவன் தன் ஜாமக்காரர்களை எழுப்புவார். Who will see Zion's king eye to eye, face to face. அவர்கள் முகமுகமாய் அந்த சியோனின் ராஜாவை தரிசிப்பார்கள். As John says in his epistle and in his gospel. யோவான் தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்திலும் நிருபத்திலும் சொல்கிறார். You know, this is going to be a reality. இது உண்மையாக போகிறது. As we heard last week. கடந்த வாரம் கேட்டோம். There will be a ministry that will go into the most holy place and come and minister that endless life to his church. அந்த மகா பரிசுத்த தலத்திற்கு உள்ளாக பிரவேசித்து தன்னுடைய சபைக்கு அந்த நித்திய ஜீவனை பிரசங்கிக்கிற ஒரு ஊழியம் இருக்கும் என்று சொன்னோம். அவர்கள் நித்திய ஜீவனை பிரசங்கிப்பார்கள். Yes, they will see the exact word. அவர்கள் அந்த அதே மிக சரியான வார்த்தையை பெறுவார்கள். அதனுடைய நிறைவேற்றத்தை அவர்கள் காண்பார்கள். Yes. They will see the promise and the performance of it. அவர்கள் வாக்குத்தத்தையும் அதன் நிறைவேற்றத்தையும் பார்ப்பார்கள். Hallelujah. They will behold. அதை அவர்கள் காண்பார்கள். Amen. As the Lord said unto Moses, the things that I have shown you, do it accordingly, change it not. தேவன் மோசேக்கு சொன்னார், நான் உனக்கு காண்பித்ததை மாற்றம் செய்யாமல் செய் என்று எச்சரித்தார். This ministry will see the promise and the performance of God. இந்த ஊழியங்கள் ஆனது தேவனுடைய வாக்குத்தத்தையும் அதனுடைய செயல்பாட்டையும் பார்க்கும். They will see the agreement or the covenant and the corresponding fulfillment of it. அவர்கள் உடன்படிக்கையையும் பார்ப்பார்கள். அது எப்படி செயல்படுகிறது, நிறைவேறுகிறது என்பதையும் பார்ப்பார்கள். Yes, they will see the prophecy. அவர்கள் தீர்க்கதரிசனங்களை பார்ப்பார்கள். You know, they will see the prophecy and also how it's being fulfilled in it. தன்னுடைய சபையிலே அது எப்படி நிறைவேறுகிறது என்பதையும் பார்ப்பார்கள். They shall see eye to eye. அவர்கள் கண்ணார காண்பார்கள். They will see eye to eye. அவர்கள் நேருக்கு நேராக கண்களால் பார்ப்பார்கள். You know, and I want to say, brothers and sisters, தேவ ஜனங்களே, the time is almost there. அந்த நேரம் வருகிறது. You know, the Lord will restore
these watchmen. இந்த ஜாமக்காரர்களை தேவன் மறுபடியும் நிலைப்படுத்துவார். Yes, and it says here, waste places of Jerusalem for the Lord. எருசலேமின் பாழான தலங்களே. For the Lord hath comforted his people. முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டுக் கொண்டார். Yes. Sing it together, ye waste places of Jerusalem. எருசலேமின் பாழான தலங்களே கெம்பீரித்து பாடுங்கள். For the Lord has comforted his people. தேவன் தன்னுடைய ஜனங்களை மீட்டுக் கொண்டார். He redeemed Jerusalem. தன்னுடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டுக் கொண்டார். The Lord made bare his holy arm in the eyes of all the nations. And all the ends of the earth shall see the salvation of our God. எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த பயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள். My dear brothers and sisters, என் தேவ ஜனங்களே, I want to say one thing to all. எல்லோருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன். As it's almost 10 o'clock. அது நேரம் நெரி. It's already 10 o'clock. 10 மணி ஆக போகிறது. I am going to close. நான் நிறைவு செய்ய போகிறேன். There are several more things to express, but as we see here verse 10, 11 and 12. 10 11 12 பார்க்கும் பொழுது, for he shall go out with haste. We shall not go out with haste. நீங்கள் தீவிரித்து புறப்படுகிறதில்லை. Nor go by force. நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. Please. ஜல்தி ஜல்தி brother. No, verse 12, verse 12. Yes, now remember, what does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? When they left Egypt, they left in haste. அவர்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது தீவிரமாய் புறப்பட்டார்கள். You know, it was like flying. அவர்கள் மிக விரைவாக ஓடி வந்தார்கள். Quickly leave. அவர்கள் மிக துரிதமாக ஓடி வந்தார்கள். ஆனால் for the Lord will go before you, you know. But now, ஆனால் இப்பொழுதோ, it is not like you were brought out of Egypt. இருந்து எப்படி வந்தீர்களோ அப்படி அல்ல. You know how they entered into the Canaan land. அந்த வாக்குத்தத்த தேசத்திலே எப்படி அவர்கள் பிரவேசித்தார்கள்? Amen. Amen. It was never in haste. அவர்கள் துரிதமாய் பிரவேசிக்கவில்லை. தேவன் அவர்களை வழிநடத்தினார். Through Jordan into Jericho. யோர்தானின் வழியாக எரிகோவிற்கு தேவன் வழிநடத்தினார். And I want to tell you, as we come into the new year, the Lord is going to lead his church. தேவன் தன்னுடைய சபையை வழிநடத்த போகிறார். For the Lord will go before. தேவன் உங்கள் முன்பே போவார். And God of Israel, இஸ்ரவேலின் தேவன், will be your reward. உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். And everyone said, எல்லோரும் ஆமென் என்று சொன்னார்கள். The Lord will go before. தேவன் உங்களுக்கு முன்பாக செல்வார். The Lord will go before the church. சபைக்கு முன்பாக தேவன் செல்வார். And if you are part of the church, நீங்கள் சபையின் பங்காக இருந்தால், remember he is going before. உங்களுக்கு முன்பாக செல்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். And he is her reward. அவரே உங்களை காக்கிறவராய் இருப்பார். Yes, and he shall be the reward of his church. தன்னுடைய சபையை காக்கிறவர் அவரே. And his people, தன்னுடைய ஜனங்களையும் காக்கிறவர் அவரே. May God. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். Amen. 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 What a glorious word. என்ன ஒரு மகிமையான வார்த்தை. Don't say it is impracticable, it is something there in the sky. No, it is very real. இது ஏதோ ஒரு நடைமுறைக்கு சாத்தியமில்லை, அது ஆகாயத்தில் சிலம்பம் மடிக்கிறது போல இருக்கிறது என்று சொல்ல வேண்டாம். Prophet Isaiah was saturated with the thought of Messiah. அப்படியாக மேசியாவினுடைய இந்த உண்மையினால் தீர்க்கதரிசியானவர் கரைந்து போயிருந்ததை நாம் பார்க்கிறோம். And you know how he died? எப்படி அவர் மரித்தார் என்று தெரியுமா? History says that the tribe of Manasseh, மனாசேவின்ட கோத்திரம், they are the ones who sown him asunder. அவருடைய அவரை இரண்டாக பிளந்தார்கள் என்று நான் வரலாறு சொல்கிறது. Yes, tied upon two wooden pieces. ரெண்டு மரக்கட்டையில் மத்தியிலே வைத்து அவரை இரண்டாக பிளந்தார்கள். Who stopped him from living in that great hope? ஆனால் அந்த மிகப்பெரிய நம்பிக்கையிலே வாழ்ந்ததை யார் தடுக்க முடிந்தது? And he spoke about. அவர் மகிமையை கண்டு அதை பேசினார். Amen. That is the glory, brothers. அதுவே மகிமையாகும். So he will go before. அவர் நமக்கு முன்பாக போவார். And he will lead. அவர் he will be your reward. அவரே உங்களை காக்கிறவராய் இருப்பார். Amen. Let's live in that hope. நாம் அந்த மகிமையிலே வாழ்வோம். Let's live in that anticipation. அந்த எதிர்பார்ப்பிலும் நம்பிக்கையிலும் வாழ்வோம். எழும்புங்கள். Shake off the dust. தூசியை உதறி போடுங்கள். Sit down. Not on the floor anymore. நீங்கள் மண்ணிலே உட்காராமல் on the throne. சிங்காசனத்திலே அமருங்கள். Amen.
அதுவே உங்களுடைய அழைப்பாகும். என்னுடைய அழைப்பு நம் எல்லோருடைய சபையாக இருக்க அழைப்பு. தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். Thank you, Jesus. Hallelujah, Lord. Blessed be thy name. Thank you, Jesus. Hallelujah. Shall we all return thanks to God in one voice? Hallelujah. Kurabakaya shakata laramakas. Larabakashiakata. Every heart that has been strengthened and encouraged and stirred. Hallelujah. Let's just return thanks to God. Hallelujah. Thank you, Jesus. Glorious things of thee are spoken, O Zion. Hallelujah. Hallelujah, Lord Jesus. You are going to awaken your church. Awaken that song that you have put within us, O God. Hallelujah. Yes, O God. Awaken that song that you have placed within us, O God, Jesus. Hallelujah, Lord Jesus. Hallelujah, Lord Jesus. We thank you, Father. Hallelujah, Lord Jesus. Father, we thank you for this night. We thank you for this time together in your presence, O God. 1 year is coming to an end. Just a few hours are left, perhaps, and we'll cross over to another new year. But we thank you, Lord, for helping us to gather as the body of Christ. As your people chosen and separated for thyself, weak as we are, Lord, we cling to thee, Lord, for you are the one who will succor us, Lord Jesus, and will take us on, O God. Hallelujah, Lord Jesus. For you who began with Abraham and Sarah, Lord, is going to multiply and is going to fill the earth. Hallelujah. And your glory will fill the earth, O God. Hallelujah. Thank you, Jesus. Lord, we thank you. For Lord, even Isaiah 52 is a song of triumph, O God. Hallelujah. Triumph of Zion, O God. Yes, O God. And we want to sing that song in the coming days, O God. We want our lives to be that song of triumph, O God. We want our lives to be one of that hope. Lord, one that is living in that hope of God, like the prophet himself of God, saturated with this very thing, our understanding of the Messiah and the Messianic nation of God, that will really come upon this whole nation of God and have an impact of God. Thank you, Jesus. He lived in and dreamt of that and lived his life all through with that of God. Even so, help your church. Help each one of us, O God, in the light of all that we have heard, O God, Jesus. O God, you are going to do a work amongst us. You are going to do a work amongst your redeemed people, amongst your remnant church in the earth, O God, scattered in various places. You are sending your word, O God. You will raise them up, O God. You will have watchmen upon the walls. You will have the watchmen waiting and keeping their watch, O God. Hallelujah. They will see eye to eye the King of Zion, O God, Jesus. Hallelujah. We thank you, Father. The waste places will rejoice and sing, O God, unto thee. Thank you, Father. You are going to lead your people. It's not going to be in haste to God, but it's going to be a leading by the mighty hand of God. Thank you, Jesus. And you will be our reward. We thank you, Father, for all that you have spoken. And hallelujah, Lord, we pray, Father, that you would take us on. Hallelujah. My people, believe my word. That which I have spoken through my prophets of old. Surely there will be a performance of my word in my elect in the coming days. Therefore, do not look into your own things and the pathetic captivity of your own life, but lift up your eyes to behold that your deliverer is standing near thee. For thy deliverance and your captivity is coming to an end.
Your deliverance and your captivity is coming to an end. Your deliverance will begin as your deliverer is standing by thy side. Behold, therefore, and see the hand of God. Hallelujah. Behold and see the hand of God. And surely your hearts will begin to rejoice because of the Lord thy God. Because of the Lord thy God, you will begin to rejoice in your heart. Thus you will begin to see changes and deliverances and liberation. Therefore, lift up your heads and behold your Redeemer coming to Zion, say the Lord thy God. Therefore, say not about what happened in the past. Forget those things. Repent and turn and return. And lift up your head, lift up your hand to the King of glory. Say the Lord thy God. Thank you, Jesus. Father, therefore, in all humility, we come before thee. We humble ourselves. You have given us this word. Lord, I want to live in the hope of this word. Lord, and that's my prayer for my brothers and sisters in the body of Christ. That this coming year will be a year of walking closer with Christ. Arm in arm with the King of glory. Experiencing the power of his cleansing, the power of his resurrection. Hallelujah, Lord Jesus. Oh God, that's our prayer tonight as we conclude. Cause us, oh God, despite whatever things may happen, we know that the King reigneth in Zion. Hallelujah, Lord. Help us, Lord. Help us, Lord. Help us, Lord. For you are the greatest reality. You are the greatest truth. There is nothing besides you as truth of God. We bow before thee. We worship thee. We bless thee. Give you the glory and praise. And as your redeemed people of God, together we want to look forward to the one who goes before and the one who is our reward. Bless thee with all our hearts. Worship and bow before you. In Jesus' most precious and matchless name we pray. Amen.